வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. முதல்ல கர்நாடகத்தை பார்க்குறோம். கர்நாடகத்தில் 14 தொகுதிகளுக்கான தேர்தல், ஏன்னா காலக்குறுக்கி இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஹோம் டவுன். அதில் இன்றைக்கி என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? சித்தராமையாவுடைய சொந்த ஊரில் இன்றைக்கி தேர்தல் நடக்குது, அது ஒரு பெரிய காரணம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிரகலாத் ஜோஷி பொம்மை, அதுக்கப்புறம் வந்து ஜெகதீஷ் செட்டர், அப்புறம் எடியூரப்பா பையன், இப்படி பல விஐபிக்கள் இந்த தேர்தலில் வந்து சந்திக்கிறாங்க. 14 தொகுதிகளும் போன தடவை பெரிய மார்ஜினில் வந்து பிஜேபி ஜெயிச்சது, நார்த் கர்நாடகா உட்பட. இந்துத்துவா பெல்ட்னு சொல்லப்படுற இந்த இடத்துல இன்றைக்கி காலையில் வந்து மக்கள் வாக்களிக்க வராங்க. வரும்போது அதை பார்த்து இன்றைக்கி ஆங்கில ஊடகங்கள் சொல்கிற விஷயத்தை பற்றி தான் போகிறோம், பேச போகிறோம். முழுக்க முழுக்க ரேவண்ணா ஃபேக்டரி, அப்புறம் வந்து வெள்ள அந்த நிவாரணம், அது வந்து கர்நாடகத்துக்கு இப்போ அறிவித்தாங்க 3600 கோடி. இதுதான் இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். ஏன்னா ரேவண்ணா ஃபேக்டரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சாங்க, ஆனால் பெருமளவு ஒர்க் அவுட் ஆகிறதா அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து பேசும்போது தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இவர் எடியூரப்பா அவங்க பையன் நிற்கக்கூடிய தொகுதியில் ஏற்கனவே ஈஸ்வரப்பா நின்று அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது லிங்காயத்து சமுதாயத்தினர் வந்து பெருமளவுக்கு இன்றைக்கி பிஜேபி மேலே கோபமாக இருக்காங்க. ஜெகதீஷ் செட்டர் வந்து போன தடவை சொன்னது என்னென்னா, லிங்காயத்து சமுதாயத்தினரை வந்து அவமானப்படுத்திடுச்சு பிஜேபின்னு சொல்லிட்டு தான் அவர் காங்கிரஸுக்கு போகிறாரு, மறுபடியும் பிஜேபியில் சிட்டிங் கொடுக்குறாரு. அப்போ எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியுங்கிற மாதிரியான எண்ணம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக சொன்னால் போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா, போன தேர்தலில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தது, அப்போ நடந்த தேர்தலில் அப்படியே அடித்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. டி கே சிவகுமாரன் எல்லாருடைய ஃபேக்டர், குறிப்பாக சித்தராமையா ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது, மல்லிகார்ஜுன கார்கேயுடைய ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அவர் கடைசியாக அவர் பேசின பேச்சு, என் மருமகனுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடலினாலும் பரவாயில்ல, என்னுடைய இறுதி சடங்குக்காவது வந்துடுங்க அப்படின்னு சொன்னது, நான் இந்த பகுதிக்கு நான் பாடுபட்டதெல்லாம் பாருங்கன்னு சொன்னதெல்லாம் மக்கள்கிட்ட பெருமளவு எடுபட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க. போன தடவை நம்ம சொன்ன மாதிரி நார்த் கர்நாடகா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, நிறைய இடத்துல அந்த காங்கிரஸ்காரங்க சரியாக வேலையே பார்க்கல. ஏன்னா வந்து அந்த பணப்பட்டுவாடாலேருந்து எதுவுமே காங்கிரஸுக்கு போகல. இந்த தடவை பணம் அடித்து தூக்குறாங்க. அதான் இப்போ நமக்கு வேண்டிப்பட்டவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொன்னார், அதாவது பிஜேபியை ஓட விடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து டி கே சிவகுமாரை தாண்டி சித்தராமையா பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஹோம் டவுன் வருது, நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அந்த காலக்கிரிக்கிலலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியினர் வந்து 10 பேர் இருந்தால் இந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு. ஏன்னா நீங்கள் பூத்தை போய் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ போன தடவை இந்த தடவையும் பூத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருப்பார் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. மதச்சார்பற்ற ஜனதா வந்து பெருமளவு வரலை. என்னென்னா அவங்கள பார்த்தா இன்னும் மக்கள் கோவப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வரமாட்டுறாங்க, ஓட்டு கேட்கவே போக முடியல. ஏன்னா அங்கே வந்து இன்றைக்கி ராவண்ணாவுடைய வீடியோ, ஏன்னா அவங்க அப்பா வந்து கஸ்டடியில் இருக்கார், அந்த வீடியோலாம் இன்றைக்கி பெருமளவு மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய மனிதர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது. பிரதமராக இருந்திருக்காரு அவங்க, குமாரசாமி முதலமைச்சர், இன்னொருத்தர் அமைச்சராக இருந்திருக்காரு, இன்னொருத்தர் இப்போ எம்பி, இவர்கள் குடும்பம் பண்ணுற அட்டூழியங்கள் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்த பெரிய கோபம், அந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்து உண்மையாக இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் லிங்காயத்து ஃபேக்டர், நார்த்து கர்நாடகாவை எப்படியும் கைப்பற்றலான்னு இந்துத்துவா ஃபேக்டர் ஏன் ஒர்க் அவுட் ஆகலங்கும் போது, கர்நாடகா மக்கள் வந்து இந்த வெள்ள நிவாரண இது நிவாரணம் கர்நாடகத்துக்கு நிவாரணம் கேட்டோம் கொடுக்கலை அப்படின்ட்டு மத்திய இது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதுக்கு உடனே இப்போ 3500 கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு 216 கோடி கொடுத்தாங்க. இந்த விஷயமும் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து என்னென்னா ரேவண்ணா ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சாங்கன்னா இது மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இன்னொன்று வந்து வெல்ஃபேர் ஸ்கீமை தாண்டி, இப்போ கர்நாடகா பெங்களூரில் குடிநீர் இல்லை, இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ குடிநீரோ இதுக்கெல்லாம் காரணம் மத்திய அரசுலேருந்து கொடுக்க வேண்டிய பணம். மத்திய அரசுலேருந்து கொடுக்க வேண்டிய பணம் வரலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சித்தராமையா கேஸ் போடுறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆனால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் பெருசாக அதை ரியாக்ட் பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அண்ணாமலை கூட கொடுத்துட்டோன்னா சொன்னார், நிர்மலா சீதாராமையை கூட கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருந்து வழக்கு வரும்போது வெங்கட்ரமணி இல்லை நாங்கள் பார்த்து கொடுக்குறோன்னாங்க. முதல் ஃபேஸ் நடந்து ரெண்டாவது ஃபேஸ் கொடுத்தாங்க. இது அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொன்று, லிங்காயத்து சமுதாயத்தினர் அப்படிங்கிறவங்க பிஜேபி தங்களுக்கு வந்து பெரிய துரோகம் இழைச்சிட்டு தான் உணர்கிறாங்க. அண்மையில் இந்த மடாதிபதியெலாம் போய் நிற்கிறேன்னு சொல்லி
தங்கள் சமுதாயத்தினருக்கே அவர் ஓட்டு போடுவாங்களாங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சமூகம். இவங்களுக்கு தெரியும் ஒக்காலிக்காவும் லிங்காயத்தும்தான் அங்கே பெரிய சமூகம். ஒரு பெரிய சமூகம் பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. எல்லாத்தையும் தாண்டி நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசினது, அந்த பேச்சை தவிர்த்து இருக்கலாம்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம இவர் தப்பி போகிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான், காங்கிரஸ் வேகமாக நடவடிக்கை எடுத்துருக்கணுங்கிறாங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒருத்தரோட கூட்டணியில் இருக்கீங்க, அவர் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டார், அந்த தப்பு பண்ணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், அவரை ரொம்ப நம்பணும், அவர் வந்து உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு அவர் நிரூபிச்சுட்டு வரணும், அவர் உடனே வந்து இங்கே இந்தியாவுக்கு கூட்டுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், இதெல்லாம் எங்களால் மன்னிக்கவே முடியாது அப்படி பேசணும், அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, ஏங்க அவன் அவர் தப்பான ஆளா இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஓட்டு கேட்டீங்க. இந்த விஷயங்கள் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து இன்னைக்கு காலையிலேயே ஏன் ஓட்டு போட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு விஷயமா நாங்கள் வந்திருக்கோம், ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அதுவும் இல்லாமல் 2K கிட்ஸ் அதிகமாக வரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பெரிய ஆதிக்கம் இந்த தடவை செலுத்தியிருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. இந்த 14 தொகுதியில் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறது காங்கிரஸுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தேர்தல். போன தடவை பெற்ற வெற்றி இப்போவும் தொடரும். அந்த 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 ஏன்னா ஜெய் பஜ்ரங் தல்னு சொல்லி முதல்லாம் கேட்டார், அந்த விஷயம்லாம் இப்போ எடுபடாமல் போனது இது இந்த தேர்தலை நம்மளால் பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பதட்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அங்கே போயிட்டுருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டரும் ஒர்க் அவுட் ஆகுது. அங்கே வந்து பிஜேபியில் மிகப்பெரிய ஆட்கள் நின்னாலும் இந்த பக்கமும் மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து பெரிய ஆட்கள் நிற்கிறதுனால தேர்தல் களம் பயங்கரமாக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், கடைசியாக சொல்கிற மாதிரி இந்த ரேவண்ணா ஃபேக்டரும் இந்த பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவுக்கு எதிர்களுக்கும், அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி கொடுத்த உத்தரவாதம் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு இன்றைக்கி கடிதம் வேறு எழுதியிருக்காரு. சரியான நேரத்தில் சரியான கடிதம், அதையும் தாண்டி இன்றைக்கி 94 நடக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம உத்தரப்பிரதேசம் மூலம் அங்கே நிறையா விஷயங்கள், அதேமாதிரி மேற்கு வங்காளத்தில் ஒரு 4 தொகுதி நடக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 93 அப்படிங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் கர்நாடகத்தில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இவர் அமித்ஷா அவர் நிற்கக்கூடிய தொகுதிலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி, பிஜேபிக்கே ரொம்ப முக்கியமான தொகுதி, பிஜேபி ரொம்ப அழகாக அந்த கையில் எடுத்த தொகுதி. இப்போ 2 ஃபேஸில் முதல் ஃபேஸ் முழுக்க இந்தியா கூட்டணிக்கு நிறையா ஜெயித்த தொகுதி. அப்போ கூட பிஜேபி கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, அதெல்லாம் இல்லைங்க, அடுத்ததில் நாங்கள் சுதாரிச்சிடும், நாங்கள் அடுத்ததுலேயும் பெரிய அடி. இந்த தடவை பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்துருச்சு. ஏன்னா இப்போ பிரியங்கா காந்தி பேசுறது, ராகுல் காந்தி பேசுறது, எல்லாத்துக்கும் பிஜேபி தலைவர்களால் எதிர்கொள்ள முடியல, இவங்க அப்படி திருடி கொடுப்பாங்க இப்படி, இதை வந்து மேட்ரே இல்லாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் வந்தால் பாகிஸ்தானை பேசுவார் அப்படின்னு பிரியங்கா பேசுகிறதெலாம் பெருமளவு எடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நிலமையில், இன்னொன்று அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவங்க உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்க நிலமையில், ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ரீஎலெக்ஷன் வைங்கன்னு சொன்னால் அந்த கட்சி தோக்குது நடத்தும். சமாஜ்வாதி கட்சி சூப்பராக எலெக்ஷன் நடந்ததுங்க, வரக்கூடிய தேர்தல் நாங்கள் தாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதே மம்தா பானர்ஜி அந்த 32 நிமிஷ வீடியோ அதெல்லாம் பெரிய எந்த ஸ்டேட்லேயுமே இவங்க நிம்மதியாக இல்லை பாருங்கள். பிஜேபி ஒரு க்ளீனாக பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு எதாவது பாராமதி, இப்போ சுப்ரியா சூழல் நிற்கிற தொகுதி, அது நம்ம பற்றி அதை முழுக்க ஒன்று பேசுகிறோம், நம்ம கேட்டுட்டு முழுக்க பேசுவோம். இந்த தடவை பயங்கரமான டஃப் கொடுத்துருக்காங்க. கர்நாடகத்தில் ஒட்டுமொத்தமாக வாரி சுருட்ட காத்திருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நம்ம பேசுறது நீங்கள் கேளுங்கள். இப்போ நம்மளும் அதை அங்கிட்ட யார்ட்டையும் பேசாமல் நம்ம பேசலை. நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ஐவர் நம்ம எடியூரப்பா பையன் நிற்கிற தொகுதியில் முதல்ல ஈஸியாக ஜெயிச்சிருப்பார் அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரப்பா கிட்ட கேடர்லாம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இது என்னங்க, அதாவது எடியூரப்பா ஒரு பெரிய ஆளுமை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆளுங்களை பிஜேபிக்காரங்க வேலை செய்கிற மாதிரி பாதி பிஜேபியில் ஈஸ்வரப்பாக்கு வேலை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு சேர்ந்துருவார் அவர், எல்லாம் ஒன்று தானுங்க. ஏற்கனவே அவர் பிரதமர் மோடி வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு, சொந்த கட்சியினாலே சூன்யம் வச்சு கொண்டிருக்கிற நிலைமையில் பிஜேபி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.